வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ஒரு முறை போய் பாருங்க. இன்னைக்கு எந்த பாடத்தை படிக்கலாம்? அயோத்திதாசர் சிந்தனைகள் என்ற 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா? முதலில் கற்பவை கற்றபின் சமூக சீர்திருத்தத்திற்கு பாடுபட்ட சான்றோர்களின் பெயர்களை திரட்டுக. நம்ம நாட்டுல சமூக சீர்திருத்தத்துக்கு நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரையும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சிலரை மட்டும் வரிசைப்படுத்தலாமா? ராஜாராம் மோகன் ராய், காந்தியடிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், கோபாலகிருஷ்ண கோகலே, அம்பேத்கர், பெரியார், வினோபா பாவே, முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், பாரதியார், ராமலிங்க அடிகள், இப்படி நாம நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது பாருங்க மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. அயோத்திதாசர் - சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். விடை: அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். 2. அயோத்திதாசர் நடத்திய இதழ் - அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். 3. கல்வியோடு - கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. விடை: கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. 4. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது - விடை: அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. 5. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது - மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. அடுத்தது குருவினா. அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் யாவை? பாடம் தொடங்குது இல்லையா, அந்த பக்கத்திலேயே 2வது பத்தியே பாருங்க. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. இதையெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா கேள்விக்கு ஏத்த மாதிரி விடைய முடிக்கணும். இவை அனைத்தும் அயோத்திதாசரிடம் இருந்த 5 பண்புகள் ஆகும். இப்படி முடிங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார்? தலைமை தகுதி, இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா, அதுக்கு கீழே ஒரு பத்தி தரப்பட்டிருக்கு. அந்த பத்தியில 4வது வரிய பாருங்க. அவர் மக்களுள் மாமனிதராக, இப்படி இருக்குது இல்லையா, அவரை எடுத்துருங்க. அதுக்கு பதில ஒரு சிறந்த வழிகாட்டி இப்படி போட்டுக்கோங்க. இப்ப படிச்சு பாருங்க. ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். இதுதான் விடை. தலைப்பை மட்டும் சரியான முறையில கண்டுபிடிங்க. தலைமை தகுதிங்கிற தலைப்பின் கீழே இதற்கான விடை இருக்கு. அடுத்தது பாருங்க 3வது கேள்வி. திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது? நம்ம புத்தகத்துல திராவிட மகாஜன சங்கம் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா? பாடம் முடியறதுக்கு முன்னாடி கடைசியில இருந்து 3வது தலைப்பா இருக்கு. இந்த தலைப்புல 3வது வரிய பாருங்க. இவ்வமைப்பு அப்படின்னு ஆரம்பமாகுது இல்லையா, இவ்வமைப்புங்கிற சொல் வேண்டாம், அதுக்கு பதிலா திராவிட மகாஜன சங்கம் இந்த வார்த்தையை போட்டுக்கோங்க. இப்ப சொல்லி பாருங்க. திராவிட மகாஜன சங்கம் சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காகவும் போராடியது. இதுவரைக்கும் எழுதுங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சிறுவினா. முதல் கேள்வி என்ன? அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. இதழ் பணிங்கிற ஒரு தலைப்பு இருக்கா, அந்த தலைப்பின் கீழே இருக்கிற முழு பத்தியையும் இதற்கான விடையாக எழுதலாம். அடுத்தது 2வது கேள்வி. அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துகள் யாவை? பாடம் முடியத்துக்கு முன்னாடி தனித்தன்மை அப்படிங்கிற கடைசி தலைப்பு இருக்கா, அதுக்கும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா, அந்த தலைப்பில் இருக்கிற அந்த முழு பத்தியையுமே இந்த கேள்விக்கு விடையாக எழுதலாம். அடுத்து பாருங்க நெடுவினா. வாழும் முறை, சமத்துவம் ஆகியன பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக.
இந்த கேள்விக்கு நாம விடை ரெண்டு இடங்கள்ல எடுக்கணும் மாணவர்களே. ஏன்னா வாழும் முறை அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிற டைட்டில், ஒரு இடத்துல இருக்கிற தலைப்பு. அதுக்கப்புறமா சமத்துவம்ங்கிறது இன்னொரு தலைப்பு. இந்த ரெண்டு தலைப்பையும் எடுத்து எழுதி தொகுத்து கொடுக்கணும். அதாவது இந்த பாடத்துல ஒவ்வொன்றுக்கும் தலைப்பை பார்த்துக்கிட்டே வாங்க. வாழும் முறைன்னு ஒரு தலைப்பு இருக்கா, அந்த தலைப்பின் கீழ இருக்கிற அந்த முழு பத்தியையும் முதல்ல எழுதிருங்க. அதுக்கு அடுத்த தலைப்பு தலைமை தகுதி, அது வேண்டாம். மக்களும் மழையும், அதுவும் வேண்டாம். அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிற தலைப்பிற்கு பாருங்க, அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முழு பத்தியையும் எழுதணும். ரெண்டு பத்தியும் எழுதணும், மறந்துடாதீங்க. வாழும் முறைங்கிற தலைப்பின் கீழ் இருக்கிற ஒரு பத்தி, சமத்துவம்ங்கிற தலைப்பின் கீழ் இருக்கிற இன்னொரு பத்தி, ரெண்டையுமே நீங்க தொகுத்து கொடுக்கணும், சரியா? அடுத்து பாருங்க சிந்தனை வினா. ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை? மக்கள் கிட்ட உயர்ந்த பண்புகள் இருந்தாதான் அவர்கள் இருக்கக்கூடிய சமூகமும் உயர்வடையும், இல்லையா? என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்கணும் வரிசைப்படுத்தலாமா? நாட்டின் சட்ட திட்டங்களை அனைத்து மக்களும் பின்பற்ற வேண்டும். நமது பண்பாடு கலாச்சாரத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாக்கிற்கு ஏற்ப நமது வாழ்வை சூழலுக்கு தகுந்தவாறு மாற்றியமைத்துக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு, மொழி பாகுபாடு போன்ற குறைகளை நீக்கி அதற்கு பதிலாக ஜாதி சகிப்புத்தன்மை, மத சகிப்புத்தன்மை, மொழி சகிப்புத்தன்மை போன்றவைகளை கடைபிடிக்க வேண்டும். அறிவியல் இன்றி அணுவும் அசையாது என்பதை மனதில் கொண்டு அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும். இத்தகைய பண்புகளை மக்கள் பெறும்போது சமூகம் உயர்வடையும். மாணவர்களே, இன்று நாம் அயோத்திதாசர் சிந்தனைகள் என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.